ஐஸ்வர்யா லட்சுமி, அதாவது மலையாள சினிமாவில் மிக முக்கியமான அழகான திறமையான ஹீரோன்களில் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு எப்பவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் எத்தனையோ வெற்றி படங்களில் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய படங்கள் அடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கும் வந்து அவங்களோட முத்திரையை ஆழமாக பதிச்சிட்ருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழில் தனுஷ் கூட ஜகமே தந்திரம், விஷால் கூட ஆக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு படங்கள் அடித்தும் ரெண்டுமே தோல்வி படங்கள். ஆனாலும் கூட சோறு அடையாமல் கட்டா குஸ்தி அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மணியத்தனம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் ரெண்டு பாகங்களையும் அந்த பூங்கொல்லி அப்படிங்கிற கேரக்டர் நடித்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடித்தாங்க. ஸோ ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்னாவே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்பவே பரிச்சயம் ஆகிட்டாங்க. இப்போது அவங்க மிக முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான பேரண்டியா படத்தில் கமிட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துக்காக தனக்கு வந்த மூன்றுக்கும் மேற்பட்ட படங்களையே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறாங்க. அப்படி என்ன படம் அப்படின்னா மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்க தக் லைஃப் படம் தான். அந்த படத்தில் ஹீரோயினாக ஒரு பக்கம் த்ரிஷா நடிச்சிட்டு இருந்தாலும் கூட மிக முக்கியமான இன்னொரு ஹீரோயினாக நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம மணிரத்னர்கள் ஒரு அற்புதமான கேரக்டரை வடிவமைச்சிருக்காரு. இதை கேட்ட ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மணிரத்னம் இயக்கம், இன்னொரு பக்கம் கமல் நடிப்பு அப்படின்னு ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்கும்போது இந்த படம் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் அப்படின்னு உணர்ந்து தனக்கு வந்த மூன்று படங்களையும் ஒதுக்கிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. அது என்னென்ன படம் அப்படின்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து நடிச்சிட்ருக்க கார்த்தியோட 27வது படம், அதாவது மெய்யழகன் அப்படிங்கிற படத்தை வேறான்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான இதே 96 பிரேம்குமாரோட மனைவி இயக்குனர் அவதாரம் எடுத்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஐஸ்வர்யா லட்சுமிக்கு தான் கடைசியில் ஓகே பண்ணிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி அந்த படமும் வேணான்னு ஒதுக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய், தெய்வ திருமகள் ஏஎல் விஜயும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமியை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனாலும் ஐஸ்வர்யா லட்சுமி வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் தான், ஒரு பக்கம் கமல் மணிரத்னம். ஸோ ரெண்டு ஜாம்பகன் படத்தில் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி என்ன மாதிரியான ஒரு நடிப்பையும் அவங்களுக்கான கேரக்டரையும் நம்ம மணிரத்னர்கள் எப்படி வாங்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஐஸ்வர்யா லட்சுமி நடித்த படங்களையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.